அருணாச்சலம் பிள்ளை அவர்களின் நூற்றாண்டு விழா. இவர் வித்திட்ட கலைப்பணியை தொடர்ந்து கற்பக விருட்சமாக இருந்து செயல்பட்ட நமது குருவாகிய தெய்வ திருமதி ஜெயலட்சுமி அருணாச்சலம் அவர்கள் மாணவர்களிடம் உள்ள ஆர்வத்தையும் திறமையையும் கண்டெடுத்து மேடையேற்றும் வல்லமை படைத்தவர். அவரிடம் நான் பெற்ற கண்ட இனியவைகள் மலர்ந்த முகம், நான் தொட்ட மிருதுவான பாதம், தாளக்கட்டையின் நாதம், கம்மிய குரலில் கம்பீரமான குரலோசை, ரிக்ஷா ஆட்டோக்களில் அவர் மடியில் பயணித்த இனிமையான தருணங்கள், எனக்கு செய்த முக அலங்காரம், சிகை அலங்காரம், உடை அலங்காரம், அவர் திருப்தி அடையும் வரை செய்வார். பிளாஸ்டிக் எப்போதும் சூடான காஃபி, அவர்களின் கொண்டை, கண்ணாடி, மஞ்சள் நிற புடவை, ஹேண்ட்பேக், அடிக்கடி நான் கேட்ட அவரின் ஒற்றை வார்த்தை, அவர் ஆரம்பிவா பாரம்பரிய நடன உருப்படிகளோடு ஜனரஞ்சகமான பாம்பு, மயில், காவடி, கரகம், பாங்க்ரா, ஜிப்சி, குறவன் குரத்தி, ராதாகிருஷ்ணன், சிவசக்தி, எல்லாவற்றுக்கும் மேல் பொறுமை, சகிப்புத்தன்மை, இதற்கெல்லாம் மகனும் வைத்தார் போல் நவம்பர் மாதம் நடைபெறும் மாஸ்டரின் நினைவு நாளன்று நாட்டிய நாடகங்கள், இப்படி பல பல. அவருடன் பள்ளி பயணத்தில் துவங்கிய கலைப்பயணம் பல நல் நட்பு உறவுகளோடு யாதொரு தடையும் இன்றி வட திருநாகேஸ்வரம் குன்றத்தூர்வாழ் பெருமக்கள் வரை சலங்கையின் நாதம் ஒழிப்பதற்கு மாதா பிதாவால் அறிமுகமான குருவின் தெய்வ அருளும் ஆசியும் இன்றி வேறேதும் இல்லை. அந்த ஆலமரத்தில் நாங்கள் பெற்ற அனுபவங்கள் எங்கள் வாழ்வில் என்றும் நீங்கா நினைவுகளாக பயணிப்போம். பயணங்கள் முடிவதில்லை. இந்த உன்னதமான தருணத்தில் உங்க பிள்ளைகள் நன்றியை அர்ப்பணம் செய்கிறோம். நமஸ்தே டீச்சர், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று தெய்வ திரு தஞ்சை அருணாச்சலம் பிள்ளை அவர்களுக்கு நூற்றாண்டு விழா. இவரது கலைப்பணியை தொடர்ந்து தெய்வ திரு திருமதி ஜெயலட்சுமி அருணாச்சலம் அவர்கள் வெகு சிறப்பாக இக்கலத்தண்டு சண்முகானந்தா நடன பள்ளியில் நடத்தி வந்தார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு நடன கலையையும் அன்பையும் பண்பையும் கலந்து எளிமையாகவும் இனிமையாகவும் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த இனிய நன்னாளில் எங்களது ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரேணுகாவின் அம்மா ராஜலட்சுமி. நடன ஆசிரியர் திரு அருணாச்சலம் திருமதி ஜெயலட்சுமி அவர்களுக்கு சமர்ப்பணம். திருமதி ஜெயலட்சுமி அருணாச்சலம் அவர்கள் லேடி சிவசாமி பள்ளியில் நடன ஆசிரியராக இருந்தார். எனது அக்கா மகள் ரேணு அவரிடம் நடனம் பயின்று அரங்கேற்றம் நடைபெற்றது. நாங்கள் எல்லோரும் போய் பார்த்தோம். திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் அன்பும் பண்பும் மிக்கவர். எல்லோரிடம் அன்பாக பழகுவார். அவர்கள் ஆசியுடன் தற்பொழுதும் நடன பயிற்சி நடைபெற்று வருகிறது. இப்படிக்கு ரேணுகாவின் சித்தி கே சண்பக வள்ளி. என் அன்பு கலந்த உறவினர்களுக்கு வணக்கம். தஞ்சை திரு அருணாச்சலம் பிள்ளை அவர்களின் நூற்றாண்டு விழாவிற்கு எங்கள் அன்பு கலந்த சமர்ப்பணம். அருணாச்சலம் அவர்களின் துணைவியார் ஜெயலட்சுமி அம்மையார் மிகவும் சிறந்த நடன ஆசிரியர்.
இவர் லேடி சிவசாமி உயர்நிலை பள்ளியில் சிறந்த நடன ஆசிரியராக பணியாற்றினார். இவர் தங்களது வீட்டிலும் சண்முகானந்த பரதநாட்டிய கலைக்கூடம் என்ற பெயரில் நடனம் கற்றுக் கொடுத்தார். இவர்களிடம் நடனம் பயின்ற டி ரேணுகா அவர்களின் சித்தி சாரதா பேசுகிறேன். இவர் மிகவும் சிறந்த முறையிலும் ஆர்வத்தோடும் அன்போடும் சிரித்த முகத்துடன் மாணவிகளுக்கு நடனம் கற்றுக் கொடுத்தார். இவர் வெளியூரில் நடனம் நிகழும் போது பெற்றோர்களையும் அழைத்து செல்வார். அங்கு எங்களுக்கு நல்ல மரியாதையுடன் உபசரிப்பார்கள். இவரிடம் பயின்ற மாணவிகள் இப்போது நல்ல சிறந்த நடன ஆசிரியராக விளங்குகிறார்கள். இவர் ஆசீர்வாதத்தோடு மிகவும் மகிழ்ச்சியுடன் நடன கலையை வளர்த்து வருகிறார்கள். நடனக்கலை அழியாத சொத்து, நடனக்கலை என்றென்றும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குவோம். நான் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி கூறி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையம், வளர்க நடனக்கலை. கற்க கதடர கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக. வணக்கம்.